ओम शांति। 25 April 2024 बापदादा मधुबन मुरली 25/4/2024 मीठे बच्चे ये पुरुषोत्तम युग ये गीता एपिसोड है। इसमें तुम्हें पुरुषार्थ कर उत्तम पुरुष अर्थात देवता बनना है। इनमें कुंदे इन पुरुषोत्तम युगम दान गीतर कद नएपेम कालमें मटमान नहीं मुयचि उत्तम पुरुषर अदावद प्रश्न किस एक बाप का सदा ध्यान रहे तो பேடா பார் ஓ ஜாயிகா எந்த ஒரு விஷயத்தின் கவனம் எப்போதும் இருந்தால் படகு கரையேறிவிடும். உத்தர் சதா தியான் ரஹே கி ஹமே ஈஸ்வரி சங்கமேரேனா தோ பீடா பி பேடா பார் ஓ ஜாயிகா நாம் ஈஸ்வரி சகவாசத்தில் இறைவனின் தொடர்பில் இருக்க வேண்டும் என்ற கவனம் எப்போது இருந்தால் படகு கரையேறிவிடும். அகர் சங்கதோஷ்மே ஹாய் ஹே சன்ஷய் ஹாய தோ பேடா விஷய் விஷய சாகர் மே ஹீ டூப் ஜாயிகா கெட்ட சவகாசத்தில் மாட்டிக்கொண்டோம் சந்தேகம் வந்துவிட்டது என்றால் படகு விஷய அதாவது விஷக்கடலில் மூழ்கி போய்விடுவார்கள். பாப் ஜோ சம்ஜாத்தே உஸ்மே பாப் காஹி ஜராபி சன்ஷை நை என செய்ய தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதில் குழந்தைகளுக்கு எந்த சிறிதளவும் சந்தேகம் வரக்கூடாது. பாப் தும் பச்சோங்கோ ஆப் சமான் பவித்ர அவர் நாலேஜ்ஃபுல் பனன ஆயே தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களை தனக்கு சமமாக தூய்மையாக மற்றும் ஞானம் நிறைந்தவராக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். பாப்கே சங்கமே ஹீ ரேனஹே தந்தையின் தொடர்பில் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. பகவான் வாட்ச் பச்சே ஜானத்தே கி பாப் வஹீ ராஜயோக் சிக்கலாத்தே ரத்தேன் அப் ஜோ 5000 வருஷம் பேலே சம்ஜாயா இறைவனின் மகா வாக்கியம் தந்தை 5000 வருடங்களுக்கு முன்னதாக புரிய வைத்ததையே அதே ராஜயோகத்தை இப்போதும் கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிகிறீர்கள். பச்சைக்கோ மாலமேகம் பகவான் கா பாயா பகவான் ஜோ கேத்தே ஹேம் மே ராஜயோக் சிக்கலா கர் தும்கோ ராஜாவுக்கு ராஜா பனாத்தா ஹும் வே கீதா எபிசோடு கபுவா ஹே நான் ராஜயோகத்தை கற்பித்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று இறைவன் கூறிய அந்த கீதையின் சரீரம் அது சரித்திரம் இப்போது நிகழ்ந்திருக்கிறது. ஏஹே பூச்சனா செய்யே ஏ बात ये बात कोई कभी नहीं जानते। तुम ये प्रैक्टिकल सुन रहे हो गीता का एपिसोड होना भी जाइए कलयुग अंत में ही सतयुग आदि के बीच में होती है। बाबा सुलगरार இதை கேட்க வேண்டும். இந்த விஷயம் மட்டுமே தெரியாது, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நீங்கள் இப்போது நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கீதையின் சரித்திரம் கலியுக முடிவு மற்றும் சங்கமயுகத்தை சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இடைப்பட்ட நேரத்தில் தான் ஏற்படுகிறது. ஆதிசனாதன தேவி தேவதா தர்மக்கு ஸ்தாபனை கர்த்தே ஹேன் தோ ஜரூர் சங்கம் பர் ஹீ ஆயங்கி சிவபாபா ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தினை ஸ்தாபனை செய்கிறார் என்றால் அவசியம் சங்கமயுகத்தில் தான் வருவார். புருஷோத்தம் சங்கமயுகமே ஜரூர் பல் புருஷோத்தம் வர்ஷ் காத்தே ஹேன் பிறந்து விசாரம் கோயே பத்தாபி நீ நிச்சயமாக புருஷோத்தம சங்கமிகம் இருக்கிறது. புருஷோத்தம வருடம் என மகிமையும் செய்கிறார்கள். ஆனால் பாவம் அவர்களுக்கு அது பற்றி எதுவுமே தெரியாது. தும் மீட்டே பச்சே பச்சோக்கோ மாலுமே உத்தம் புருஷ் பனானைக்கிலேயே அர்த்தாத் மனுஷியோக்கு உத்தம் தேவதா பனானைக்கிலேயே ஆ பாப ஆக்கேற்படாத்தே இனிமேலும் இனிமையான குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும். மிக உயர்ந்த புருஷராக ஆவதற்கு மனிதனை மிக உயர்ந்த புருஷராக ஆக்குவதற்காக தந்தை வந்து கற்பிக்கிறார். மனுஷியமே உத்தம் புருஷக்கோ தேவதாஹே லட்சுமி நாராயணே மனுஷியோக்கு தேவதா பனாயா ஏ சங்கம் பரி பனத்தே தேவதாஹே ஜரூர் சத்யுகமே ஹி ஓத்தே உங்கே மனிதர்கள் மிக உயர்ந்த உத்தம புருஷர்கள் உத்தம புருஷர்கள் இந்த தேவதைகள் லட்சுமி நாராயண் ஆவார்கள். மனிதர்களை தேவதைகளாக சங்கம் யுகத்தில் ஆக்கினார்கள். தேவதைகள் அவசியம் சத்தியுகத்தில் தான் இருப்பார்கள். பாக்கி சாப் கலியுக ஹே தும் பச்சைக்கு ஜானத்தே ஓ ஹம் ஹே சங்கமிகு பிராமன் தேவதைகள் அவசியம் சத்தியுகத்தில் தான் இருப்பார்கள். மற்றபடி எல்லோரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நாம் சங்கமயுக பிராமணர்கள் ஆவோம் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். ஏ பக்கா பக்கா யாதரேன நஹி தோ அப்னா குல் கபிபி கிசி கோபி பூல்தா நெய் ஓகே இது மிக உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் தங்கது குலம் ஒருபோதும் யாருக்கும் மறப்பதே கிடையாது. பிரந்து ஈய மாயா புலாதேத்தி ஹே ஹாம் பிராமன் குல்கே ஹே அவர் தேவதா குல்கே பி பச்சே ஹே இங்கு மாயை நமக்கு மறக்க செய்து விடுகிறது. நாம் பிராமண குலத்தினராகவும் பிறகு தேவதா குலத்தினராக ஆகிறோம். அகர் ஏ யாதரஹே தோ பௌத் குஷிரேகி இது நினைவில் இருக்கிறது என்றால் அதிகமான குஷி இருக்கும். நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். சம்ஜாத்தே கி ஹாப் பகவான் கீதா கா ஜான் சுனா ரஹே ஹே அவர் பாரத கா பிராச்சீன யோகி பி சிகார்த்தே ஹே இப்போது மீண்டும் இறைவன் கீதா ஞானம் கூறிக்கொண்டிருக்கிறார் மற்றும் பாரதத்தின் பழமையான யோகமும் கற்பித்து கொண்டிருக்கிறார் என்று புரிய வைக்கிறீர்கள். ஆ மனுஷே தேவதா பனத்தே ஹே பாப்னே கேத்தே ஹே மகா காம் மகாசத்ரு ஹே இன் பர் ஜீத் பானே சே ஹி தும் ஜகஜீத் பனத்தே ஹோ நாம் மனிதர்கள் தேவதையாகி கொண்டிருக்கிறோம். காம மகாசத்ரு
காம மகாசத்ரு ஆகும். இதன் மீது வெற்றி அடைவதால் நீங்கள் உலகை வென்றவர் ஆகிறீர்கள் என்று பாபா தந்தை புரிய வைக்கிறார். பவித்திரதா கி பாத் பர் ஹி கித்னி ஆர்கன்ஸ் ஹோத்தே ஹே, ஆர்குமெண்ட்ஸ் ஹோத்தே ஹே, மனுஷியா கே லியே விகார் தோ ஹே, ஜெய்சா கி கஜானா ஹே, தூய்மை பற்றி எவ்வளோ வாதாடுகிறார்கள் மனிதர்களுக்கு. விகாரம் என்பது ஒரு கஜானா போல தெரிகிறது. லௌகிக் பாப் செய்ய ஏ வர்ஷா மிலாவோ ஹே, பாலக் பண்ணே ஹே தோ பேலே பேலே பாப் கா ஏ வர்ஷா மில்த்தா ஹே, ஷாதி பர்பாதி கராத்தே ஹே. லௌகிக தந்தையிடமிருந்து ஒரு சொத்து கிடைக்கிறது. பாலகனான உடனேயே முதன் முதலில் தந்தையின் இந்த ஆஸ்தி கிடைக்கிறது. திருமணம் என்ற சீரியலை செய்வித்து விடுகிறார்கள். அவர் பேஹத்கா பாப் கேத்தே ஹே காம் மகாசத்ரு ஹே தோ ஜரூர் காம் காம் கோஹி ஜீத்தனை செய் ஜெகஜீத் பனேங்கி. எல்லையில்லாத தந்தை காமம் மகாசத்ரு ஆகும் என்று கூறுகிறார். எனவே அவசியம் காமத்தை வெல்வதால் தான் உலகத்தை வென்றவராக ஆக முடியும். பாப் ஜரூர் சங்கம் பரியே ஆத்தே ஹே மகாமாரி மகாபாரத லடாய்பி ஒத்தி ஹே ஹம் அம்பி ஏ ஜரூர் பண்ணே ஹேம். தந்தை அவசியம் சங்கமயத்தில் தான் வருகிறார். மிக பெரிய மகாபாரத யுத்தம் கூட எதிரில் உள்ளது. நாமும் அவசியம் இங்கு இருக்கிறோம். ஐசபி நகி சப் பட்ஸை காம் பர் ஜீத் பார்த்தே ஹேம். ஹர் பாத்மே டைம் லக்தா ஹே. எல்லோரும் சட்டென்று உடனே காமத்தின் மீது வெற்றி அடைந்து விடமாட்டார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நேரம் பிடிக்கிறது. அதன் நேரத்தின் பிரகாரம் தான் விடுகிறார்கள். முக்கிய பாத்தே ஹேம் பச்சை எஹி லிக்தே ஹே கி பாபா ஹம் விசேஷ் வேதாரண் நதி மெஹே கிர் கே ஹே தோ ஜரூர் கோய் ஆர்கன்ஸ் ஆர்டினன்ஸே ஹே. முக்கிய விஷயம் குழந்தைகள் பாபா நாங்கள் விகார கடலில் விழுந்து விட்டோம் என்பதை எழுதுகிறார்கள். எனவே அவசியம் ஏதோ சட்டம் உள்ளது. பாப்கா ஃபர்மானே காம் கோ ஜீத் நகி தும் ஜெகஜீத் பனேங்கி ஐசா நகி ஜெகஜீத் பன் கர் பீர் விகார் மே ஜாத்தே வங்கி. தந்தையின் கட்டளையாவது காமத்தை வெல்வதால் நீங்கள் உலகத்தை வென்றவர் ஆவீர்கள். அப்படியின்றி உலகத்தை வென்றவர் பின் காமத்தில் சென்று கொண்டிருப்பார்கள் என்பது கிடையாது. ஜீத்தே ஜீத் ஜெகஜீத் அவர் லக்ஷ்மி நாராயணே இன்கோ கஹா ஜாத்தா ஹே சம்பூர்ண நிர்வீகாரி. இந்த லக்ஷ்மி நாராயணனே உலகத்தை வென்றவர்கள் ஜெகஜீத் ஆகிறார்கள். இவர்கள் தான் சம்பூர்ண நிர்வீகாரியாகும் என்று கூறப்படுகிறார்கள். ஜிஸ்கா தும் ராம் ராஜி கேத்தே ஹோ வே ஹே வைஸ்லெஸ் வேல்டு ஏ ஹே விசேஷ் வேல்டு அப்பவித்திர கிரஸ்த ஆசிரம். அவர்களது உலகத்தை நீங்கள் ராமராஜ்யம் என்று சொல்கிறீர்கள். அது விகாரமற்ற உலகமாக இருக்கிறது. இது விகாரம் நிறைந்த உலகம், தூய்மை ஏற்ற குடும்ப ஆசிரமமாகும், அப்பவித்திர கிரஸ்த ஆசிரமமாக இருக்கிறது. பாபனே சம்ஜாயா தும் பவித்திர கிரஸ்த ஆசிரம் கேத்தி. நீங்கள் தூய்மையான குடும்பத்தில் இருந்து கொண்டு ஆசிரமத்தில் இருப்பவர்கள் போல வாழ்ந்தீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். அப்போ சௌராசி ஜனம் லேத்திலேத்தே அப்பவித்திர பங்கை ஹோ. இப்போது 84 பிறவைகள் எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். சௌராசி ஜனம் கோ ஹி காணியே நை துனியா ஜரூர் ஐசை வாய்ஸ்லெஸ் ஓனி செய்யி. இது 84 பிறவைகளுடைய கதையாக இருக்கிறது. புது உலகம் நிச்சயமாக விகாரமற்ற உலகமாக தான் இருக்க வேண்டும். பகவான் ஜோ பவித்திரத்துக்காக சாகர ஹே வை ஸ்தாபனா கர்த்தே ஹே பிற ராவன் ராஜ்யமே ஹி ஜரூர் ஹனே நாம் ஹி ஹே ராவன் ராஜ ராம் ராஜ அவர் ராவன் ராஜ. இந்த தூய்மையின் கடலான பகவானை ஸ்தாபனை செய்கிறார். பின் ராவண ராஜ்யமும் அவசியம் வர வேண்டும். பெயரே ராம ராஜ்யமாக இருக்கிறது மற்றும் ராவண ராஜ்யமாக இருக்கிறது. ராவன் ராஜ்ய மாயாயி அசூரி ராஜ்ய அபி தும் அசூரி ராஜ்யமே பட்டே ஹோ ஏ லக்ஷ்மி லக்ஷ்மி நாராயண் ஹே தெய்வி ராஜ்யக்கு நிஷானி. ராவண ராஜ்யம் என்றாலே அசுர ராஜ்யமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் அசுர ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இது லட்சுமி நாராயண தெய்வ குணத்தின் அடையாளமாக ஆகிறார்கள். தும்பச்சை பிரபா பிரபாத் பேரி ஆதி நிகழ்த்தே ஹோ பிரபாத் சவேரே கஹா ஜாத்தா ஹே உஸ் சமய் மனுஷ சோயே வரத்தே ஹே இஸ்லியே தேரி செய்ய நிகழ்த்தே ஹே. குழந்தைகளாகிய நீங்கள் அதிகாலை சுற்றி வருகிறீர்கள். அதிகாலை என்பது விடிய காலையிற்காக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிகாலையில் மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சற்று தாமதமாகவே தூங்குகிறார்கள். கண்காட்சியின் அருகில் சென்டர் இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜஹா ஆக்கர் சமஸ்தே ஹே காமாக சத்ரு ஹே இன் பர் ஜீத் பானசை ஜெகஜீத் பனேங்கி. லக்ஷ்மி நாராயண கேபி சித்திர சாத்தியமே ஜரூர் ஒனை செய்ய டிரான்ஸ்லேட் பிகாஸ் டிரான்ஸ்லேட் காபி உன செய்ய. அங்கு வந்து அவர்கள் காம மகாசத்ரு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மீது வெற்றி அடைவதன் மூலம் உலகத்தை வென்றவராக ஆகிறார்கள். லட்சுமி நாராயணன் படமும் அவசியம் இருக்க வேண்டும். அது டிரான்ஸ்லேட்டில் செய்திருக்க வேண்டும். இஸ்கோ கபி புல்நாயினை செய்ய ஏக ஹே சித்திர அவர் ஷீடி ட்ரக் மே ஜெய்சா தேவியோங்கோ நிகழ்த்தே ஹே ஐசை ஹி தும் ஏ தோ தீன்
ட்ரெக் ஜமாகர் உன்கு முக்கிய சித்திரம் நிகழ்த்து அச்சா லகைகா. இன்று இந்த படம் மற்றொன்று ஏனியின் படமாக இருக்க வேண்டும். எப்படி ட்ரக் வண்டியில் தேவியினுடைய உருவ சிலையை எடுத்து செல்கிறார்கள், அதுபோல் நீங்களும் ரெண்டு மூன்று ட்ரக் வண்டிகளை அலங்கரித்து அதில் முக்கிய படங்களை எடுத்து செல்கிறீர்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும். தின் பிரதி தின் சித்திரங்கோ விருதி ஒத்தி ஜாயி தும்மாரை கியான் புத்திக்கோ பார்த்தே ஜாங்கே பச்சம் கோபி புத்தி விருதி ஒத்தி ஜாயி. நாளுக்கு நாள் படங்களின் எண்ணிக்கை கூட அதிகரித்து கொண்டு செல்லும். உங்களுடைய ஞானம் விரிவு அடைந்து கொண்டே செல்கிறோம். குழந்தைகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகும் என்று பாபா கூறுகிறார். அகர் உஸ்மே கரீப் ஷாவுகார் சப் ஆஜாத்தேன் ஷிவ் பாபா கா பண்டாரா பர்த்தா ஜாத்தகை. அதில் ஏழை பணக்காரர்கள் எல்லோரும் வந்து விடுகிறார்கள். சிவபாபாவின் களஞ்சியம் பண்டாரம் நிரம்பிக் கொண்டே போகும். ஜோ பண்டாரா பர்த்தேன் உன்கோ வஹான் ரிட்டன்மே கை குணா மில் ஜாத்த. யார் கஜானாவை நிரப்புகிறார்களோ இங்கு அவர்களுக்கு சத்தியுகத்தில் அதிக அதற்கு பதிலாக பல மடங்கு கிடைத்து விடுகிறது. தப் பாப் கேத்தேன் மீட்டை பச்சி தும் ஹோ பதமா பதம் பத்தி பண் பத்தி பண்ணை வாலேஹே எக்கீஸ் ஜென்மம் கிளியும். அதனால் தான் தந்தை கூறுகிறார், இனிமேலே இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கோடான கோடி கோட்டீஸ்வரர்களாக ஆகப் போகிறீர்கள் சத்தியுகத்தில். பாபா கூத் கேத்தேன் தும் ஜகத்கா மலிக் பஞ்சாயங்கே எக்கீஸ் பிடி. அதுவும் 21 பிறவிகள் நீங்கள் 21 பரம்பரைக்கு உலகத்தின் யஜமானர்களாக ஆகி விடுவீர்கள் என்று சுயம் பரமாத்மா கூறுகிறார். மே குத் டைரக்டர் ஆயாகும் துமாரலியே ஹெல்த்தி பர் பைஷத் லாத்தாகும். ஜெய்சா பச்சா ஜப் ஃபாயதா ஓத்தேன் தோ பாப்கா வர்ஷா உன்கி அத்தேலி பெர் ஓத்திகே. நானே நேரடியாக வந்துள்ளேன். நான் உங்களுக்காக என் உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளேன். எப்படி குழந்தை பிறந்த உடனே தந்தையின் ஆஸ்தி அவருக்கு ஒரு உள்ளங்கையில் இருக்கிறது போறாக இருக்கிறது. பாப்கா இங்கே ஏ கர்கர் ஹாதி சப் குச்சு துமாராக. இந்த வீடு வாசல் ஆகிய எல்லாமே உங்களோட உன்னுடையது என்று தந்தை கூறுகிறார். பேஹேத் கா பாபி கேத்தேன் தும் ஜோ மேரே பண்ணே ஹோ தோ ஸ்வர்க கா பாஷாய் தும்மாரலியே எக்கீஸ் பீடி கியூங்கி தும் கால் பர் ஜீத் பார்த்தே லேத்தே ஹோ இஸ்லிய பாப்கோ மகாகால் கேத்தேன். எல்லையில்லாத தந்தையும் கூறுகிறார், நீங்கள் என்னுடையோர் ஆகும்போது 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சி உங்களுக்காக உள்ளது, ஏனெனில் நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீர்கள். எனவே தந்தையும் மகாகாலன் என்று கூறுகிறார்கள். மகாகால் கோயி மாறினே வால நீ உன்கி தும் மகிமாயி கீத் மகிமாயி ஜாதி கீத் ஜாதி ஹே சமஸ்தே பகவான் நே யமதூத் பேஜ் தே பேஜ் மகாலிய ஹே. அவருக்கு மகிமை செய்யப்படுகிறது. பகவான் யமதூதரை அனுப்பி அழைத்து கொண்டார் என்று நினைக்கிறார்கள். ஐசா கோய் பாத்தி நீ ஓத்தி ஜப் இஹே பக்தி மார்க்கி பாத் ஓத்திய. அப்பேற்பட்ட விஷயம் ஒன்றும் கிடையாது. இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயமாக இருக்கிறது. பாப் கேத்தேன் மே காலம் கோ காலம் பஹாட் பர்பி மகாகாலோங்கி பகவத் மாந்தேன். நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன் என்று பாபா சொல்கிறார். மலை பிரதேசினர்கள் மகாகாலனை கூட அதிகமாக வணங்குகிறார்கள். மகாகால்கே மந்திரபி ஹே ஐசா ஜாண்டியா லகா தேத்தேன் தோ பாப் பைட் பச்சைக்கோ சம்ஜாத்தேன். மகாகாலின் கோயில் கூட நிறைய இருக்கிறது. இது போன்ற குடிகளை பறக்க விடுகிறார்கள். ஜண்டபி நிக அதாவது ஜண்டா பாபா சொல்கிற ஜண்டா. எனவே தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஏபி சம்ஜாத்தேன் கி ரைட் பாத்தேன் பாப்கோ யாது கண்ணை செய்ஹி தும் ஜன்ம ஜன்மாந்திரக்க விக்கரம் வினாஷ் பசம் கர்த்தி உங்கே தோ உஸ்கா பிரச்சார் கர்ணா செய்யும். இது சரியான விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து உள்ளீர்கள். தந்தையை நினைவு செய்வதால் தான் பல பிரிவுகளுக்கான விக்கிரமங்கள் சாம்பலாகிவிடும். எனவே இதை பிரசாரம் செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகிறார். கும்புக்க மேலே ஆதி பகுத் லகாத்தே ஹேன் ஸ்நான் கர்ணைக்கு பகுத் பகுத் மகத்துவ லகாத்தே ஹேன் ஜப் தும் பச்சே கோ ஏ கியான அமூர்த்து 5000 வருஷக்கு பாத்தி மில்த்தா ஹே. கும்ப மேலாக்கள் ஆகியவும் நிறைய நடைபெறுகிறது. அங்கே குளிப்பதையும் அதிகமாக மகிமைக்கு கொண்டாடப்படுகிறது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞான அமிர்தம் 5000 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கிறது. வாஸ்தவமே இஸ்கா அமூர்த்து நாமிஹி நயி ஏ தொக பஹாடு படாயி ஹே ஏ சப் பக்தி மார்க்கி பாத். உண்மையிலும் இது அமிர்தம் என்ற பெயர் கிடையாது, இதுவோ படிப்பாகும். இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பெயர்களாக இருக்கிறது. அமிர்த நாம் சுன்கர் சித்திரம் பர் பாணியை திகாத்தேன் பாப் கேத்தேன் மே தும்க ராஜயோக் சிகலாத்தம் படாய் செய்கி தூ ஊஞ்சு பாது பார்த்தேன். அமிர்தம் என்ற பெயர் கேட்டு படங்களில் தண்ணீர் என்று காண்பித்து விடுகிறார்கள். நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். படிப்பினால் தான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது. சோபி படாத்தகும் பகவான் கா கோய் ஐசா சஜா சஜா ஓ ரூப் மே ஹீ நஹி ஹே ஏ தோ பாப் இன்கா இன்மே ஆக்கர் படாத்தே படாக்கர் ஆத்மாவுக்கு பாப் ஆப் சமான் பண்ணாத்தே. இறைவனுடையது இது போன்ற அலங்கரிக்கப்பட்ட ரூபம் ஒன்றும் கிடையாது. இதுவோ தந்தை இவருக்குள் வந்து கற்பிக்கிறார், பிரம்மா பாபாவுக்குள் வந்து கற்பிக்கிறார். கற்றுக் கொடுத்து ஆத்மாக்களை தனக்கு சமமானதாக ஆக்குகிறார். கூது லக்ஷ்மி நாராயண் தொடையே ஆப் சமான் பண்ணாங்க.
லட்சுமி நாராயண தனக்கு சமமாக யாரையும் ஆற்றுக்கும் ஆக்குவதில்லை. ஆத்மா படுத்தி ஹே உனக்கு ஆப் சமான் நாலேஜ்ஃபுல் பனாத்தே ஹேன் ஐசா நஹி பகவான் பகவதி பனாத்தே ஹேன் உன்னு கிருஷ்ணக்கு திகாயா. ஆத்மா படிக்கிறது ஆத்மாக்களை தனக்கு சமமாக ஞானம் நிரந்தராக ஆக்குகிறார். அப்படியின்றி பகவான் பகவதி ஆக்குகிறார் என்பது கிடையாது. அவர்கள் கிருஷ்ணரை காண்பித்து விட்டார்கள். ஏ கசப்படாயங்கே, கிருஷ்ணர் எப்படி படிப்பார் படிப்பிப்பார்? சத்தியுகத்த தூய்மையற்றவர்களாக இருப்பார்களா என்ன? கிருஷ்ணத்தோ ஹோதாய் ஹே சத் சத்தியுகமே, கிருஷ்ணர் இருப்பதே சத்தியுகத்தில் இருக்கிறார். பிற கபிபி கிருஷ்ண கோத்தும் நை தேக்கிங்க, பிறகு ஒருபோதும் கிருஷ்ணரை நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள், பார்க்கவே முடியாது. நாடகத்தில் ஒவ்வொருடைய மறுபிறவியும் படம் முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கிறது. குதிரத்துக்கா டிராம ஹே பனி பனாகி பனி பனாகி பன்றஹி பாப்கி கேத்தே ஹே தும் ஹூபு இஸ் பீச்சர் சே இசி கப்படே சே கல்ப கல்ப தூமிஹி படுத்தே ஆயங்கே. ஏற்கனவே இது உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகமாகும். தந்தையும் கூறுகிறார், நீங்கள் இதே தோற்றத்தில் இதே ஆடையில் இதே நேரத்தில் இதே இது போலவே கல்ப கல்பமாக நீங்கள் தான் படித்து கொண்டு வந்தீர்கள். உபூபு ரிப்பீட் ஓத்தா ஹே ஆத்மா ஏக் ஷரீர் சோடு பெர் துசரி நஹி வஹீ லெத்தி ஹே ஜோ கல்ப பெயிலே இல்லையா. மிக சரியாக சொல்லப்போனால் மறுபடியும் நடக்கிறது, மிக சரியாக மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா ஒரு சரீரமிட்டு பின் முந்தைய கல்பத்தில் எடுத்த அதே சரீரத்தை எடுக்கிறது. ட்ராமே மே குச் ஃபரக் நை பட் சக்தா ஹே வெஹ வெஹ ஓத்தி ஹே அது கி பாத்தே ஹி ஹே பேது கி பாத். நாடகத்தில் சிறிதளவு கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. அவை எல்லைக்குட்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாகும். ஜோ பேஹேத் கா பாப் சிக்காயே ஹேம் கோய் சமஜ் நை சக்தே ஹேம் இஸ்மே கோய் சன்ஷய் கி பாத் ஹி நை ஓத்தி நிச்சய் புத்தி ஹோ ஃபிர் கோய் நா கோய் சன்ஷய் மே ஆ ஜாத்தா ஹேம். தந்தையில் எல்லையில்லாத தந்தையை தவிர வேறு யார் இந்த விஷயத்தை புரிய வைக்க முடியாது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. நிச்சய புத்தி உடையவராகி பின் ஏதாவது ஒரு சந்தேகத்தில் வந்து விடுகிறார்கள். சங்குகால் ரங் லக்ஜாத்தா ஹே ஈஸ்வரிய சங்கு லக்தா ஹே செல்தே தோ பார் ஓ ஜாயங்கி சங்கு தோடா தோ விசேஷ சாகரமே டூப் ஜாத்தே. கெட்ட தொடர்பு வந்து விடுகிறது. ஈஸ்வரிய தொடர்பு இருந்து கொண்டே இருந்தால் கடந்து போய்விடலாம். தொடர்பை விட்டு விட்டீர்கள் என்றால் விகார கடலில் மூழ்கி போய்விடுகிறார்கள். ஏக் தரப்சே ஷீர் சாகர் துசிரி தரப்பே விசேஷ சாகர். ஒரு புறம் பார்க்கடலாக இருக்கிறது, மறுபுறம் விகார கடலாக இருக்கிறது. கியான அமூர்த் பி கேத்தே ஹேன் ஞான அமிர்தம் என்று கூறுகிறார்கள். பாப் ஹே கியான் சாகர் உன்கி மஹிமா பி ஹே ஜோ உன்க மஹிமா வஹே லக்ஷ்மி நாராயணக்கு பி நதி தேசக்தே ஹேன் ஞான் தந்தை ஞான கடலாக இருக்கிறார். அவருக்கு மகிமை உள்ளது. அவருக்கு என்ன மகிமை உள்ளதோ அதை லக்ஷ்மி நாராயணுக்கு கொடுக்க முடியாது. கிருஷ்ணர் ஒன்றும் ஞான கடல் கிடையாது. பாபி பவித்திரத்தாக சாகரஹே பல் வெஹே தேவதாவுக்கு சத்தியுக்தர்த்தமே பவித்திர ஹே பிறந்து சதைகளிலேயே தொன்னை இருத்தேன். தந்தை தூய்மையின் கடலாக இருக்கிறார். அந்த தேவதைகள் சத்தியுக திருத்தாவில் தூய்மையாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் சதா காலத்திற்கும் அதாவது தூய்மையாக இருப்பது கிடையாது. அப்படி ஒன்றும் அவர்கள் இருப்பதில்லை என்று சொல்கிறார். பிரிபி ஆதா கல்பிக்கை பாதுகர்த்தேன் என்றாலும் அரை கல்பத்திற்கு பின் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள், விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். பாப் கேத்தேன் மே ஆகர் சப்க சத்கதி கர்த்தாம் சத்கதி தாத்தா ஏ ஏகி ஹே தும் சத்கதி மே ஜாத்தே ஹோ தோ பிற பாத்தோம் கோ நை ஓத்தி தந்தை கூறுகிறார், நான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறேன். சத்கதி தாத்தா வள்ளல் ஒருவராக இருக்கிறார். நீங்கள் சத்கதியில் சென்ற பின் இந்த விஷயங்களே இருக்காது. அப் தும் பச்சை சம்மோக் பைட்டே ஹோ தும்மி ஷிவ் பாபாக்க படுக்க டீச்சர் பண்ணே ஹோ முக்கிய ஹே ஸ்பிரிச்சுவல் வேஹே ஹே பிரின்சிபல் ஒய் ஹே இப்போது குழந்தைகளாக நீங்கள் முன்னால் அமர்ந்து உள்ளீர்கள். நீங்களும் சிவபாபாவிடம் படித்து டீச்சர் ஆகி உள்ளீர்கள். முக்கிய பிரின்சிபல் யார் என்றால் கல்லூரி முதல்வர் யார் என்றால் சிவபாபாவாக இருக்கிறார். தும் அஹத்தே ஹோ உன்கே பாஸ் நீங்கள் வருவது அவரிடம் தான் வருகிறார். கேத்தே ஹேம் ஹம் சிவபாபாக்கே பாஸ் நாயே அரே வேதோ நிராகார ஹே ஹா வேஹே ஆத்தே ஹே உன்கே தன்மே இஸ்லே கேத்தேன் பாபா பாப் தாதாக்கு பாஸ் ஜாத்தே. நாங்கள் சிவபாபாவிடம் வருகிறோம் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் வருவதும் அவரிடம் தான் வருகிறீர்கள். அவரோ நிராகாரமாக இருக்கிறார். அவர் இவரது சரீரத்தில் வருகிறார். எனவே பாப்தாவிடம் செல்கிறோம் என்று கூறுகிறீர்கள். ஏ பாபா ஹே உன்க ரத் ஹே ஜிஸ் பர் உன்கி சவாரி பி ஹே உன்கு ரத் கோடா அண்ண பி கேத்தே ஹேம் இப்போது பாபா அவரது ரதமாக இருக்கிறார். அவர் மீது அவரது அவரும் சவாரி செய்கிறார். அதை ரதம் என்றும் குதிரை என்றும் அஷ்டவம் என்றும் கூறுகிறார்கள். ஈஸ்வரி ஹி ஏக் கதாஹம் தர்ஷன் பிரஜாபிதா
பிரஜாபிதாகின யஜ்ஞ ரச்சா. இந்த கதையும் ஒன்று இருக்கிறது. தட்ச பிரஜாபிதா வேள்வி எனது யஜ்ஞம் என்றும் கூறுகிறார்கள். கஹானி லிக்தி ஹே பிரந்த ஐசத்தோ ஹைனி. சிவ் பகவான் வாச் மே தப் ஆத்தா ஹோம் ஜப் பாரதமே அதி தர்ம கிளானிவதி ஹே. கதை எழுதி வைத்திருக்கிறார்கள், ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது. சிவ் பகவானின் மா வாக்கியம், பாரதத்தில் தர்மத்தின் களங்கம் ஏற்படுவதோ அப்பொழுது அந்த அளவுக்கு மீறி எதுவும் ஏற்படும் அந்த சமயத்தில் நான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். கீதாவாடி பல் கேத்தேன் யதா யதா யதஸ்ய பிரந்து அர்த்த நை சமஸ்தேன். கீதாவாதிகள் பாபா அதாவது கீதை படிப்பவர்கள் யதா யதா யதசே என்று கூறுகிறார்கள், ஆனால் அதன் பொருள் அவர்களுக்கு தெரிந்து கொள்வதில்லை. துமாரைய பௌத் சோட்டா ஜாட் உனக்கு தூஃபான் பி லக்தா ஹே நயா ஜாட் ஹே பிரிய ஃபவுண்டேஷன் பி ஹே. இது உங்களுடைய மிக சிறிய செடியாக இருக்கிறது. புயலால் அவர்களும் அவதிப்படுகிறார்கள். இது ஒரு பெரிய மரம் இல்லையா? பின் இது அஸ்திவாரம் கூட இருக்கிறது. இஸ்மே ஹனேக் தர்மோக்கி பீச்கா பீச் மேஹி ஏக் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மக்காவி சாம்பிளிங் லக்தா ஹே. இத்தனை அநேக தர்மங்களுக்கு இடையில் ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் நாற்று நடப்படுகிறது. கித்னா மெஹனத் அவருக்கு மெஹனத் நை லக்தி ஹே வெஹ உப்பர்சே ஆத்தே ஹே. எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது? மற்றவர்களுக்கு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் மேலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். யா தோ ஜோ சத் சத்யுக திருத்தாமே ஆனே வலை ஹே உன்கோ ஆத்மா ஹி பைட் படுத்தி ஹே. ஜோ பதீத்த ஹே உன்கோ பாவன் பனானேக்கிலேயே பாப் யஹா ஆக்கே படாத்தே. அங்கே யாரெல்லாம் சத்தியுக திருத்தாவில் வரப்போகிறார்களோ அந்த ஆத்மாக்கள் படிக்கிறார்கள். யாரெல்லாம் தூய்மையற்றவர்களாக ஆகிறார்களோ அவர்களை தூய்மையான தேவதையாக மாற்றுவதற்காக தந்தை வந்து படிப்புகிறார். கீதா தோ எஹி பௌத் படாத்தேன் கீதையை இவரும் பிரம்மபாவும் படித்து கொண்டு இருக்கிறார். ஜெசஹப ஆத்மாவும் யாதுகர் திருஷ்டி கிளேஜாத்தி தோப் பாப் கடிஜாயிங்க. எவ்வளவு இப்போது ஆத்மாக்களுக்கு பாவங்கள் நீங்கிவிடும் வகையில் நினைவு செய்கிறீர் என்றால் திருஷ்டி அளிக்கப்படுகிறது. பக்தி மார்க்கமே பிற கீதாக்க ஹாகே ஜாக்கர் ஜல் ஜல்ராக்கர் பைட் படத்தேன். பக்தி மார்க்கது கீதைக்கு முன்னால் தண்ணீர் வைத்து அமர்ந்து படிக்கிறார்கள். சமஸ்தேன் சித்ரோங்கா உபகார் கோங்கே இஸ்லியே பித்ரோங்கோ யாது கர்த்தேன். பித்ருக்களுக்கு குடும்பத்தில் இருந்து போன முன்னோர்களுக்கு முன்னேற்றம் ஆகும் என்று நினைக்கிறார்கள், எனவே பித்ருக்களை நினைவு செய்கிறார்கள். பக்தி மே கீதோ கா பௌத் மான் ரக்தே ஹே. அரே பாபா கோய் கா பக்த் கர் தேத்தே ஹே ராமாயண் ஆதி சப் படாத்தே. பாபா என்ன குறைந்த பக்தராக இருந்தாரா என்ன? ராமாயணம் எல்லாம் படித்து கொண்டிருந்தார் என்று பாபா கூறுகிறார். ஆப் பாப் கேத்தே ஹேம் பீத்தி கோ சிந்தா மத் கோரு. இப்போது தந்தை குரு நடந்து போன விஷயத்தை பற்றி நீங்கள் வருந்தாதீர்கள். பாப்னே ஸ்தாபனா வினாஷ் அவர் ராஜதானி கா சாட்சாத்கார் கராத்தே ஹே தோ பக்கா ஓ ஜாயங்கே. பாபா ஸ்தாபனை பற்றியும் வினாசத்தை பற்றியும் ராஜதானி ஸ்தாபனை பற்றியும் போன்றவற்றை காட்சியாக காண்பிக்கிறார். ஏ சப் கலா சுவனை வலை ஏ பதாயினி சிலைகா இவை எல்லாமே அழியப் போகின்றது என்று தெரியும் பாபா புரிவிக்கிறார். ஹம் ஜாக்கர் பலனாக ராஜா பண்ணேங்க நான் போய் ராஜா ஆக போகிறேன் என்று புரிந்து கொள்ள முடியும். பதானிஹி கியா கியா பாத்தேன் சம்ஜாத்தே ரத்தேன். பாபா என்னவெல்லாம் நினைத்து கொண்டு இருந்தார் என்றே தெரியாது. தும் பச்சை ஜான்தி ஹோ பாபிஹி பிரவேஷ்தா கைசை ஊயி. பாபாவின் பிரவேசம் எப்படி ஆனந்து என்பதை குழந்தைகளாக நீங்கள் தான் அறிவீர்கள். பிரம்மா விஷ்ணு சங்கர் கா நாம் தேத்தே ஹே பிரந்த இன் தீனோ மேசே பகவான் கிஸ்மே பிரவேஷ் கர்த்தே ஹே வார்த்தை நை ஜான்தேன். பிரம்மா விஷ்ணு சங்கர் என்ற பெயர்களை கூறுகிறார்கள், ஆனால் இந்த மூவர்களில் பகவான் யாருக்குள் பிரவேசம் ஆகிறார் என்பது யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இவை கசப்படாயங்கே பாபா குது பத்தலாத்தே ஹே மே இன்மே பிரவேஷ் கர்த்தம். அவர் எப்படி கற்பிப்பார்? பாபா அவரே வந்து பிரம்மா பாபாவின் சரீரத்தில் இறங்கி நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார். வைகிபடி சமஜனைக்கு பார்த்து இதுதான் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியமாக இருக்கிறது. பகவான் வாச்சு மே தும்கோ ராஜயோக சிக்கலாத்தம். தந்தை கூறுகிறார் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன். வே பகவான் கப் ஆயா ராஜயோக சிக்கலாத்தே ஹே ராஜா பது திகலா பது திலாயா ஏ சபி தும் சமஸ்தேவோ. பகவான் எப்போது வந்து ராஜயோகம் கற்பிக்கிறார், ராஜ்ய பதவியை எவ்வாறு அளித்தார் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். சௌராசி ஜனமக்கு ராஜவி சம்ஜாத்தேன் 84 பேருக்கு ரகசியத்தையும் கூட புரி வைக்கிறார். விஷ்ணுமே சாந்திக ராஜி என் லக்ஷ்மி நாராயண் கத்தா ஜோ சாரி துனியாமி சாதி தி ஜப் லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்யத்தா தோ உஸ் வக்த் ஏ சப் சாந்தி தாமே தி. முழு உலகம் விரும்புகிறது உலகத்தில் சாந்தியின் ராஜ்யம் தேவை. இந்த லக்ஷ்மி நாராயணோடு எப்படி இருந்தார்களோ லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் இருக்கும்போது மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள்.
அப் ஹம் ஸ்ரீமத் பரஹி ஹம் ஏ காரிய கர் ரஹே இப்போது நாம் ஸ்ரீமத் படி இந்த விஷ்காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அநேக பர்கியாக அவர் கர்த்தே ரேங்கி அநேக முறை செய்திருந்தோம் மற்றும் இன்னும் வருங்காலத்தில் கூட செய்து கொண்டே இருப்போம். எபிஜான்தே கோட்டமே கோய் நிகழங்கி கோடியில் கோடியில் ஒருவர் தான் வெளிப்படுவார் என்பதும் அறிந்திருக்கிறீர்கள். தேவி தேவதா தர்ம வலையை டச்சு வங்கி தேவி தேவதா தர்மத்தின் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் மனத்தை தூடும். பாரதமிக்கு பாரத் கஹி ஏ பாத் பாரதத்தில் தான் இந்த விஷயம் அடங்கியிருக்கிறது. ஜோ இஸ் குல்கே உங்கே வயனி கலக்கிறாங்க அவர் நிகழ்த்தே போயிறாங்க. இந்த குலத்தை சார்ந்தவர்கள் எவர்களோ அவர்கள் தான் வெளிப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஜசத்தும் நிகழேஹோம் வைசாகி பிரஜாபி பண்தேரேகி எப்படி நீங்கள் வெளிப்பட்டீர்களோ அதுபோல பிரஜைகளும் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் என்று பாபா கூறுகிறார். பிற் பவர் அவுஸ் க சாத் யோகலகிக்கு பின் பவர் அவுஸ் க சாத் கலங்கரை விளக்கத்துடன் யோகம் ஜோடிக்க வேண்டியதாக இருக்கிறது. யோகா விக்ரம் வினாசுவாங்க அவர் ஹெல்த்தி வெல்த்தி பண்ணியாங்க. யோகத்தினால் விக்ரமங்கள் விநாசமாகும் மற்றும் ஆரோக்கியம் செல்வம் நிறைந்தவர்களாக ஆவீர்கள். அச்சா தாரணைக்கான முக்கிய சாரம் ஜோ பாத் பீத் கையே உன் சிந்தன் நை கர்ண ஹே அப் தக் ஜோ பி குச் படா ஹே படா உசே பூல்னா ஹே ஏக் பாப்ஸை சொன்ன ஹே அவர் அப்னே பிராமன் குல் கோ சதா யாத் ரக்ன ஹே நடந்து முடிந்து விட்ட விஷயத்தை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. இதுவரையும் படித்ததை மறக்க வேண்டும். ஒரு தந்தை கூறுவதை கேட்க வேண்டும் மற்றும் அவர்களது பிராமண குலத்தை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் பூரா நிஷை புத்தி ஓக்கர் ரேன ஹே கிசிக்கு பாத்துமே சன்ஷைன் நெய் ஊட்டின ஹே ஈஸ்வரி சங்க கா படாய் அவர் கபீபி நெய் சொன்ன ஹே முழுமையாக நிச்சய புத்தி உடையவராக ஆக வேண்டும். எந்த விஷயத்திலும் சந்தேகம் வரக்கூடாது. ஈஸ்வரிய தொடர்பு மற்றும் படிப்பை ஒருபோதும் விடக்கூடாது. வரதான் ரூஹானி மாஷிக்கு ஆகர்ஷன் மே ஆகர்ஷித்து ஹோ மேனத் சே முக்து ஓனே வாழி ரூஹானி ஆஷிக் பவா ஆன்மீக நாயகனின் ஈர்ப்பினால் ஈர்க்கப்பட்டு கடின உழைப்பிலிருந்து விடுபடக்கூடிய ஆன்மீகமான நாயகிகள் ஆகுக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். மாஷுக்கு அப்பனை கோயவே ஆஷிக்கோ தே குஷுவத்தையும் நாயகன் தனது தொலைந்து போன நாயகிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ரூஹானி ஆகர்ஷன் சே ஆகர்ஷித்து ஓ அப்பனை சச்ச மாஷுக்கோ ஜான் லியா ஹே பாலியா ஹே யதார்த்த டிக்கானை பர் பவுஞ்சுகேயம் ஆன்மீக ஈர்ப்பினால் ஈர்க்கப்பட்டு தனது உண்மையான நாயகனை புரிந்து கொண்டு அவரை அடைந்து சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஜப் ஐச ஆஷிக் ஆத்மாஹியம் இஸ் மொஹபத் கி லக்கீர்கே அந்தர் பவுஞ்சுகையே தோ அநேக பிரகார்கி மேனஸ்ஸே சுடுஜாத்தேன் இவ்வாறான அன்பான தோழிகள் இந்த அன்பான எல்லைக்குள் வந்ததனால் அநேக விதமான கடின உழைப்பில் இருந்து விடுபடுகிறார்கள். கியூங்கி ஏ கியான்கா சாகர்னே ஸ்னேக லேகரையும் சக்திக்கு லேகரையும் சதாக்களையே ரிஃப்ரெஷ் கருதித்தேன். ஏனெனில் இந்த ஞான கடலின் அன்பின் அலைகள் சக்தியின் அலைகளானது சதா காலத்திற்கும் புத்துணர்வு தருகிறார். ஏஹே மனோரஞ்சனுக்கு விசேஷ ஸ்தான ஹே மில்னேக்கா ஸ்தான ஹே ஆப் ஆஷிக்கோங்கிலேயே மாஷுக் பண்ஜாத்தேன் இது மனோரஞ்சனமான சந்திப்பிற்கான விசேஷன இடமாகும். இதனை நாயகிகளாக உங்களுக்கு நாயகன் உருவாக்கி இருக்கிறார். ஸ்லோகன் ஏகாந்தமே பண்ணிக்க சாத் சாத் ஏகாந்தவாசி ஏகனாமி அவர் எக்கனாமி வாழ பணும் ஏகாந்தவாசியாக ஆவதன் கூடவே எக்கனாமி மற்றும் எக்கனாமியாக இருக்க வேண்டும். அதாவது ஏகனாமி என்றால் ஒருவரை சார்ந்தவராகவும் சிக்கனமானவராக இருக்க வேண்டும். அச்சா மீட்டே மீட்டே சிக்கலைத்து பச்சம் பிரதி மாத் பிதா பாப் தாதா கா யாத் பியார் அவர் குட் மார்னிங் ரூஹானி பாப் கி ரூஹானி பச்சம் கோ நமஸ்தே ஹம் ரூஹானி பச்சம் கி ரூஹானி பாப் தாதா தோனோ கோ யாத் பியார் குட் மார்னிங் நமஸ்தே ஓம் ஷா.